ப்ரோ பிரிண்டட் இருக்கா, ஃபங்கியாக டிஷர்ட் இருக்கா, முகாஸ் இருக்கானா, அதெல்லாம் காஸ்ட் ஏறாதா? கலெக்ஷனே இல்லாமே தானே அப்போ நான் நாலு கடை திறந்து வச்சுருக்கேன், ரேக்கு ஃபுல்லாக காலியாக வச்சுருக்கேன். நீ லூசு மாதிரி வந்து கேட்ப, ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ லூசு மாதிரி வந்து கேட்ப. 10 கடை 50 கடை இருக்கிற பஜாரில் தான் கடை வச்சுருக்கேன், 1500 கடை இருக்கிற பஜாரில் தான் எம்சி ரோட்டில் கடை வச்சு டைட்டாக சொல்கிறேன். வந்து பாரு, பொருளை பிடிச்சாத்துக்கோ, பிடிக்கலையா கிளம்பி போயிட்டே இருக்கீங்களா? உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? அப்போ இந்த ஜாப் உங்களுக்கானது. இந்த ஜாப்பை பற்றி சொல்லணும்னா, இதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஏஜ் லிமிட், நோ குவாலிஃபிகேஷன், ஆன் பெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. தேங்க்யூ. வீடியோவில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் நேரில் வந்து பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், மாடல் கேட்குறீங்கல்ல நீங்கள். இப்போ நான் ஒரு 4 ஐட்டம் ஆஃபர் போட்டிருந்தேன், அதை நல்லா கஸ்டமைஸ் தான் கேட்குறாங்க. லெனின் ஷர்ட் இருக்கா ப்ரோ, பிரிண்டட் இருக்கா, ஃபங்கியாக டிஷர்ட் இருக்கா, முகாஸ் இருக்கானா, அதெல்லாம் காஸ்ட் ஏறாதா? இப்போ ஹோட்டலுக்கு நீ போகிற, இட்லி எவ்வளோன்னு கேட்டுட்டு தானே சாப்பிட்ற? 3 இட்லியும் ஒரே ரேட்டில் இருக்கும், 5 இட்லி சாப்பிட்டாலும் ஒரே பில்லாக கட்டுவ? சொல்லு ப்ரோ, சொல்லு. ஆன்சர் இருக்கா? இருக்காது. சரி, இட்லி சாப்பிட்ற, இட்லிக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு ஹோட்டலில் சாம்பார் கொடுப்பாங்க, சட்னி கொடுப்பாங்க, அது ப்ரொவைட் ஃப்ரீயாக கொடுப்பான். இதே குருமா எக்ஸ்ட்ரா நீ வேணா என்ன பண்ணும்? எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பேன். அதே தான் நானும் வாங்குகிறேன். எக்ஸ்ட்ராவாக நீ கேட்குற, எக்ஸ்ட்ராவா ப்ரோ? எனக்கு டோன் ஜீன் வேணும்னா 3 பேண்ட் 1000 ரூபாயில் நான் எப்படி டோன் கிடைக்க முடியும்? எனக்கு கொடுக்க முடியுமா? நாட் பாசிபிள். 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க பெரிய பெரிய இடத்துல, சில கடையில் 900 ரூபாய், நான் 700க்கு கொடுக்குறேன் அந்த டோன் பேண்ட்டை. இதில் என்னப்பா வருத்தம்? இப்போ நான் ரேட்டு ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு யார் சொல்கிறீங்க? என் கடையை விட்டு இறங்கி போய் வெளில விசாரிங்கன்ற. விசாரிச்சுட்டு நான் அது ரேட்டு ஜாஸ்தியாக போட்டுட்டு அதான் எத்தனை வந்து பொருளை கொடுத்துட்டு கையில் காசு வாங்கிட்டோம். நான் கொடுத்த அதே பொருள் இருக்கணும், கரெக்டாக இல்லையா? நீ கேட்ட ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன ஆஃபரு என்ன பொருள் யூடியூப்பில் சொன்னால் அந்த பொருளை மட்டும் நான் கொடுத்தேன்னா வாங்கிட்டு போ. நீயும் அந்த பொருளை தவிர வேறு எந்த பொருளையும் கடையில் கண் இருக்குன்ட்டு எந்த பொருளையும் பார்க்காத, கை வச்சு பார்க்காத. பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியாக தான் தெரியும். கடைனா 50 ஐட்டம் இருக்கதா செய்யும், ஹோட்டல்னா 100 ரகம் சாப்பிட வச்சுருப்பான். நீ என்ன சாப்பிட வந்தி அதை வரைக்கும் சாப்பிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பில்லு கட்ட. எக்ஸ்ட்ரா பொருள் பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு ஆகதா செய்யும், அதுக்கு போய்ட்டு என்ன குறை சொல்லக்கூடாதுல்ல? கரெக்டு. சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. இப்போது யூடியூப்பில் ஃப்ராட் பேச்சு பேசுனா 1 கடை 2 கடை என்ன 10 கடை கூட திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கமெண்ட் வந்துருக்கு. திறக்கலாம், யார் அவங்க அப்பா பணம் கொடுப்பாரா? 10 கடை திறக்கிறதுக்கு அவங்க அப்பா பணம் கொடுப்பாரா? சரக்கு அவர் கொடுப்பாரா? இல்லை லேபர் அவர் இறக்குவாரா? இல்லை இவரில் லேபர் சப்ளை பண்ணுவாரா? இல்லை உங்கள் அப்பா லேபர் சப்ளை பண்ணுவார்? ஒரு நாளைக்கு லேபரால் நான் எவ்வளோ ப்ரெஷர் அனுபவிக்கிறேன்ம்மா. ஆ, லேபர் இல்லாமல் எவ்வளோ ப்ரெஷர் அனுபவிக்கிறேன்ம்மா. எனக்கு இடையில சில கமெண்ட் வருது, கஸ்டமருக்கு கேஜிஎஃப்ல ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு. லேபரால் தான் நான் இன்றைக்கி ஒரு ஆஃபர் தரேன். நல்ல சேல்ஸ்மேன் இருந்தால் 600 ரூபீஸ் சேலரி தரேன். ஃபார் டேக்கு 600, அப்போ மாதத்துக்கு 18000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு. அந்த லெவலில் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல ஆள் இருந்தால் என் கடைக்கு வாங்க. நோ மோர் இன்டர்வியூ. இன்டர்வியூ எதுவுமே வேணாம், எந்த ரீசனும் வேணாம், இன்டர்வியூ வேணாம். 10 to 10:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும், 600 சம்பளம். ஃபார் மாதத்துக்கு 18000 ரூபா சம்பளம் தரேன் வர சொல்லி. டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கணும். மொட்டையாக ஃப்ரெஷரை எனக்கு வச்சு நான் என்ன பண்ணுறேன், பூஜை தான் போடணும் வர தீபாவளிக்கு. ஃப்ரெஷரை வச்சு, ஃப்ரெஷர் ஐ டோன்ட் லைக். ஃப்ரெஷர் வேணாம், கற்றுக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெஷர் வேறு. இப்போ எனக்கு ட்ரைனிங் ஏற்கனவே நீச்சல் அடிக்கிறவன் தான் வேணும், புதுசாக நீச்சல் கற்றுக்கிறவன் எனக்கு வேணாம். 18000 ரூபா சம்பளம் தர யாராக இருந்தால் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கேஜிஎஃப் கடைக்கு வாங்க, விக்கியை பார்க்கணும், ராக்கி பாயன்னு சொல்லுங்கள், பார்ப்பாங்க, பார்க்கலாம். வேலை விஷயமாக பேசணும், நீ என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா சம்பளம் ஏற்றுறது இறக்குறது எல்லாத்த பற்றியும் பேசலாம், வர சொல்லுங்கள். ஓகேவா? கிளியர், டிக்ளேர். அதே மாதிரி ஏற்கனவே துணிகளில் வேலை செஞ்சால் லேடிஸ் ஐட்டம் வேணால், மென்ஸ் ஜென்ஸு தான் அட்டன் பண்ணவராக வேணும், வந்து பார்க்க சொல்லுங்கள். ஷர்ட்டு ஜீன்ஸு அதெல்லாம் அட்டன் பண்ணும், நம்ம அட்டன் பண்ணி மடிக்கணும். நான் 1 டே 2 டேஸ் செக் பண்ணுவேன், செக் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் பண்ணுறேன், பர்மனெண்ட் பண்ணுறேன். இதே யூடியூப்பில் தான் ஆள் தேடுறேன், அதே யூடியூப்லேயே சேர்த்ததுக்கப்புறமும் சொல்கிறேன். ஓகே, இஸ் இட் ட்ரூ? ஓகேவா? பண்ணவனுக்கு தெரியுமா நான் எவ்வளோ சம்பளம் தரேன்ட்டு? அவனு நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணிடுறேன், 18000 ரூபா சேலரி தராறேன். இந்த என்ன சொன்னான்னு சொன்னீங்களே என்னன்ட்டு? ஃப்ராடு பேசி சம்பாதிச்சா 10 கடை. ஃப்ராடு பேசுகிறவன் வந்து இவ்வளோ சம்பளம் தரேன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டான். ஃப்ராடு பேச்சு பேசுகிறவன் இப்படி கடை திறக்க முடியாது.
அவன் ஃப்ராடு தானம் பண்ணுறக்கலாம், அவங்க அப்பனும் சேர்த்து பண்ணுறக்கலாம் ஃப்ராடு தானம். நான் ஃப்ராடு பண்ணுறவில்லை, எங்கள் அப்பனும் ஃப்ராடு இல்லை, நானும் ஃப்ராடு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பே உயர்வே, அதுக்கான கிரெடிட் தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து வச்சுருக்கேன். சரி, லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன், உங்கள் கடையில் வந்து கலெக்ஷன்ஸே இல்லையா? இல்லைண்ணா, என்னன்னு சொல்லுங்கப்பா. அப்போ நான் ரேக்கெல்லாம் இல்லையா என் கடையில்? ரேக்கு ஃபுல்லாக சரக்கு இருக்கா இல்லையா எனக்கு அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக புரிய வச்சுட்டு போக சொல்லு. கஸ்டமர் கஸ்டமர் தான் இருக்கு, நான் பார்க்குற ஃபுல்லாக தான் இருக்கு பா. நாளைக்கு கூட நாலு கடையை நீ விட்டுருப்பா, நீ போய் கேட்டு டைம் கேட்டு இன்டர்வியூ எடுக்கிற. என்ன ப்ரோ, அந்த யூடியூபரை இன்டர்வியூ கேட்டு எடுக்கிறாங்க. ஒன் டே நீ வா, திருட்டுத்தனமாக கேமரா வச்சுக்கோ. நீ நான் எந்த கடையில் இருக்கிறேன்னு பார்த்துக்கோ. நான் அந்த கடையை விட்டு இன்னொரு வாரத்துக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகும், எனக்கு ஃபோன்லேயே தான் பார்ப்பேன். நீ வேறு கடையில் வா, இல்லை உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா, யாரையாவது கூப்பிட்டு வந்து வீடியோ எடு. திட்டுத்தனமாக ஏதாவது ஒரு கடையில் கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணுறாங்க, பசங்க என்ன ஆச்சு ஏதாச்சு, என் கடை ரேக்கெல்லாம் அப்போ கேலியாக இருக்கா, அப்போ இதெல்லாம் சரக்கு இல்லையா, இதுக்கு பேரெலாம் சரக்கு இல்லாமல் அப்புறம் நல்லா என் வாயில் வரும் எதுனா. இல்லை நான் ஓப்பனாக மாற்றிலாம் பேச மாட்டேன் ப்ரோ, தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்காது. நான் அதான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்கிறதா, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பதை போய் தீர விசாரிப்பதே மெய். அப்போ இதுக்கு பேரெலாம் என்ன தப்பா? யாரையுமே வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் அப்ரிஷியேட் வாழ்த்த முடியலனாலும் டிஸ்கிரேட் பண்ணக்கூடாது, டவுன் பண்ணி பேசக்கூடாது. கலெக்ஷனே இல்லாமல் தானே அப்போ நான் நாலு கடை திறந்து வச்சுருக்கேன், ரேக்கு ஃபுல்லாக காலியாக வச்சுருக்கேன். ஆ, நீ லூசு மாதிரி வந்து கேட்ப, ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ லூசு மாதிரி வந்து கேட்ப. கேட்பீங்க நிறைய பேர், மண்டகரம் ஆயிடுச்சு உனக்கு, யூடியூப்பில் என்னென்ன பேசுகிறான் பாரு, கோவப்படுறான் அப்படி. இதெல்லாம் கோவம் இல்லை, என்னோடய உழைப்பை அசிங்கப்படுத்துகிறேன். நீ என் உழைப்பை அசிங்கப்படுத்தினா நான் எப்படி சும்மா இருப்பேன்? நீ என்ன ரெண்டு வார்த்தை திட்டிட்டு போ, அவன்டா நம்மளை திட்டுற தட்டி விட்றான்னு தொடச்சிட்டு போயிடுவேன். என் உழைப்பை அசிங்க பார்த்தினா என் வாயில் நல்லா தான் வரும். அப்போ நான் கடையில் என்ன ரேக்கை வைக்காமல் வரேன், ஓப்பனாக சொல்கிறேன் கடையில். அப்போ இதெல்லாம் அடிக்க வச்சதுக்கு பேர் சரக்கு இல்லைன்னா என்ன? டிஷர்ட்டு கேளு, டிஷர்ட்டில் 10 வெரைட்டி சேர்த்து போகிறேன், ஓல்டு மாடல் 10, நியூ மாடல் 10 எடுத்து போகிறேன், அதில் 10 கலர் எடுத்து போகிறேன். நீ வர நேரத்தில் 5 கலர் எடுத்து போகிறேன், 100 பீஸு ஒரே சைஸில் ஒரே டிசைன்னு நான் சொல்ல, 10 டிசைன் 10 கலரு போடுறேன், 100 டிசைன் போடுறேன். சரி, நீ லூஸு மாதிரி எதனா வந்து கேட்டேன்னா அப்புறம் என் வாயில் என்ன வரும்? நல்லா தான் வரும். எதையோ ஒன்று எங்கேயோ ஆன்லைனில் பார்த்துட்டு வர, ஆன்லைனில் காட்டுற அத்தனையும் உனக்கு டெலிவரி ஆகிடுதா? ஆன்லைனில் காட்டுற எல்லாமே டெலிவரி ஆகிடுதா? சொல்லு ப்ரோ, நாங்களாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு கலர் கிராக்ஸ் பார்த்துட்டு போயிட்டு, நானே ஆன்லைனில் கிராக்ஸ் பார்த்துருக்கேன், கிராக்ஸ் பார்த்துட்டு போய் மாலில் கேட்குறேன், எனக்கு இந்த கலர் வேணும் ப்ரோ. யூடியூப் அதில் அப்படி தான் ப்ரோ காட்டுவாங்க அந்த கலர்லாம். அப்புறம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஸ்டாக் இல்லாமல் கலர் மாறி வரும், நீங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்க, அப்புறம் ஏதாவது ஒரு கலர் தான் ஆப்ஷன் எடுக்கணும். ஆமாம், பணத்தை கட்டினக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம குடிமை அவங்க கையில், அவன் கொடுக்குறத தான் எத்தாகணும். நான் அப்படியா சொல்கிறேன், பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்கலைன்னா அக்கம் பக்கத்தில் போய் ஏதாவது ஒரு கடையில் எடுத்துக்கோன்னு தான் சொல்கிறேன். என்னை விட்டு என்னை நம்பி வந்துட்டேன் நான், ஊர் கடைசியில் கடையை வச்சு ஏமாத்தலை. நான் 10 கடை 50 கடை இருக்கிற பஜாரில் தான் கடை வச்சுருக்கேன், 500 கடை இருக்கிற பஜாரில் தான் எம்சி ரோட்டில் கடை வச்சு டைட்டாக சொல்கிறேன். வந்து பாரு, பொருளை பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்கலையா கிளம்பி போயிட்டே இரு, என்னை விட்டு இறங்கி போ, நாலு கடையில் கேட்டு எடுத்துக்கோ, ஆனால் விலை கேட்டு எடு, ஏமாறாத. எனக்கு ஏமாறுறது வலிக்குது, கஸ்டமர் வந்து விலை கேட்காமல் எடுக்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸுன்னு ஏமாறுறது, ஏமாத்துறான். இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் எத்தனை வரான் என் கடையை விட்டு இறங்கி போய், ஒரு கடையில் 850 பேண்ட் எத்தனை வரான்? 850 நான் அந்த பேண்ட்டை 700 தான் விற்கிறேன், 700 ஒன்லி. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஆஷ் கலர் இல்லைன்ட்டு போய் எடுத்துகிட்டு வரான், 850 கொடுத்து. அவன் எடுத்தவன் சந்தோஷமாக போகிறான், ஐ டூ ஃபு பேட், நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன். இப்படி போய் ஏமாறுறானே, கண்ணு கெட்டினது ஜஸ்ட்டு இப்படி இறங்கி அப்படி போய் எடுக்கிறான், 850 கொடுத்து. அப்போ நீ நாளைக்கு என்ன காசை சேவ் பண்ணுவ லைஃப்பில்? நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் வருவேன்னு நினைக்கிற? 0. முட்டை, ஒரு கட்டத்தில் முட்டையே விலை ஏறிடும், உன்னால் அந்த முட்டையே வாங்கி சாப்பிட முடியாது. இன்றைக்கி முட்டையாகிற நீ முட்டை விளையாடுனதுக்கப்புறம் முட்டையை வாங்கி சாப்பிட முடியாமல் நிற்பேன் ரோட்டில், இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். நாலு கடை ஏறணும்,
இந்த கடையில் இல்லைன்னொன்னே நம்ம அவ்வளோ லாங்லேருந்து வந்துட்டோம் கேஜிஎஃப்பை நம்பி ஏமாண்டோன்னு உள்ளே போய் அடுத்த கடையில் எடுக்கிற அவன் உன்னை ஒன்றே முளக அரைச்சிட்டான். ஆல்ரெடி அந்த கதை அந்த பேண்ட்டை 650 ரூபாய்க்கே விற்றான் எனக்கு காம்படிஷனாக. ஆனால் நீ போய் கலர் கேட்டு ஏமாந்தோடனே அவன் 850 ரூபாய்க்கு உன் மண்டையில் கட்டியிருக்கான். இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வருது, வேறு ஒன்றுமே இல்லை. நான் போகிறாம எல்லாம் சொல்ல ஏமாறுறாங்க மக்கள் தான் சொல்கிறேன், தெளிவாக்குறேன். விலை கேட்டு எடு, 4 கடை சுற்று பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா சுற்றி இருந்தேன்னு ஏன் 150 ரூபா கிடச்சிருக்கோம். நீ என்னை நம்பி வந்து லாஸ்ன்னு இல்லை அந்த 100 ரூபா பெட்ரோலுக்கு கிடச்சிருக்கோம். ஒரு 50 ரூபாய்க்கு நீ எதனா சாப்பிட்டு போகலாம், வயிறு நிறைய, ஒரு பானிபூரி, ஒரு சாண்ட்விட்ஜு, ஒரு முறுக்கு சாண்ட்விட்ஜ், ஏதோ ஒன்று எனி திங். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு தோசை கூட சாப்பிட்டு போயிருக்கலாம், தெம்பாக ஃப்ரெஷ்ஷப்பாக போயிருக்கலாம். இல்லைனா கூட 50 ரூபாய்க்கு உன் வண்டிக்கே 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயிருக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணிருக்கலாம், இல்லை ஒரு தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்துருக்கலாம் 150 ரூபாவில். ஏதாவது ஒன்று யூஸ் ஆகிருக்கும், ஆனால் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் இறங்கிட்டு போய் 150 ரூபா எக்ஸ்ட்ரா குத்து ஆடுமா தலையை எத்துன்னு போய் குத்துட்டு வர. நான் தான் ஆடு வாலண்டரியாக ஆடு வந்தால் நீ என்ன பண்ணுவேன், சிக்கனா மஞ்சள் தண்ணி ஊற்றி வெட்ட தான் வேணும், வெட்டிட்டாங்க. இதுதான் உங்கள் தலையெழுத்து. நான் உண்மையை சொன்னால் என்னை கெட்டவன் தான் சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் என்னை காரி துப்புவீங்க, என்னை கேலி பண்ணுவீங்க, எல்லாமே என்னை நோக்கி எல்லாம் பண்ணியிருந்தாக்குறேன். நான் தான் சொன்னேன் நான் முன் வச்ச கலை பின் வைக்க மாட்டேன். என்னை தேடி வரவனுக்கு நான் இறங்கி செஞ்சுருந்தா இருப்பேன். என்னை தேடி வந்து ஏமாந்தேன்னு சொல்கிறவன் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறான் தப்பு. மனசாட்சி இருக்கிறவன் பேசவே மாட்டான். மனசாட்சி இல்லாதவன் தான் ஒருத்தன் பேசுவான். நான் அதுக்குன்னு அனுதாபம்லாம் தெரியல. யூடியூப்பில் என் காலை பாரு, என் இடுப்பை பாரு, நீ பார்த்து என்ன அவ்வப்போது நான் சம்பாதிச்சதை உங்ககிட்டயா கொடுக்க போகிறேன். நீ என் காலை பார்த்துட்ட, யூடியூப்பில் நான் காலை காட்டினேன். அடுத்தவங்க உழைப்பை கிண்டல் பண்ணக்கூடாது, என் உழைப்பு எனக்கு ரொம்ப பெருசு. எனக்கு ஜாகி ஜட்டி போடுற கஸ்டமரே வேணாந்தான் சொல்லிக்கிறேன். லோக்கல் கிளாஸ் கஸ்டமரை வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். என்னோடய கஸ்டமர்ஸு லோக்கல் தான், கமெண்ட் பண்ணுறவெல்லாம் இல்லை. நத்திங் இஸ் அ ஜீரோ. கேஜிஎஃப்னாலே ஓப்பன் டாக்குதா, கிழிச்சு கையில் பருப்பை நோண்டி கையில் கொடுத்துருவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.